இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா டொயேட்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா டொயேட்டா காம்ரி கேஎல் ரிஜிஸ்டன் அப்படின்ட்டுருக்காங்க. மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2004 மாடல்னு சொல்லுதாங்க. இது வந்து பெட்ரோல் வண்டி அப்படின்ட்டுருக்காங்க. ஓனர் பார்த்துட்டிங்கன்னா 3 ஓனர் இருக்கார் அப்படின்ட்டுருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 145,000 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு ஓடி இருக்குன்ட்ருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்ட்டுருக்காங்க. டயர் வந்து போர் வீலும் பார்த்துட்டிங்கன்னா நியூ டயர் தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஏசி வந்து பக்கா கூலிங் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக் பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் வந்து குட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரெக்டில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா 2023 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 310,000 சொல்கிறாங்க. ரேட்டை வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2004 டொயேட்டா கம்ரி கேஎல் ரிஜிஸ்டன் அப்படின்றாங்க. 2.4 பெட்ரோல் வண்டி அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு 3 ஓனர் இருக்கார் அப்படின்ட்டுருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 145,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்ட்டு இருக்காங்க. நியூ டயர் தான் அப்படின்ட்டுருக்காங்க. ஏசி வந்து பக்கா கூலிங்காக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆல் எலக்ட்ரிக் பார்ட்ஸ் ஒர்க்கிங் குட் அப்படின்ட்டுருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. எஃப்சி 2023 வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 3,10,000 அப்படின்ட்டுருக்காங்க. ரேட் வந்து நெகசிபிள் தான் இருக்காங்க. குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 145,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏசி வந்து பக்கா கூலிங்கில் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ரேட் வந்து 3,10,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து நெகசிபிள் தான் இருக்காங்க. குறைச்சி பேச முடியும்னு இருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகர் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.